வணக்கம் நண்பர்களே, நீங்க பத்திர பைக் 2040. நான் உங்க கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட சட்டகன்ற மாடலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த பேர் வந்து லைட்டாக வாயில் வந்து நுழையில. ஸோ நம்ம வந்து நிறைய புது புது பைக்கில் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு மாடல் ஒரு மெமரியபிள் ஸ்கூட்டர் வந்து இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பில் பண்ணி கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட சட்டக் மாடல் தான் நம்மக்கிட்ட வந்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூட்டர் டைப். ஸோ நம்ம வந்து நிறைய புது புது பைக்கெலாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பழைய பைக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மெமரபுளான ஒரு ஸ்கூட்டர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த பைக்கில் என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா, செம்ம கிளாசிக்காக வந்து வேறு லெவலில் வந்து இந்த ஸ்கூட்டர் டிசைன் வந்து இருக்குது. ஸோ நம்பர் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், TAR அதுமாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா TN வரும். ஸோ இது வந்து ரொம்ப பழைய மாடல் வந்து. ஸோ அது மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி TAR இது மாதிரி நம்பர் தான் வரும். ஸோ சிங்கிள் ஆர்னு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஸ்கூட்டர்லருமே சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கியர் இருக்குது. ஸோ கிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக் லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூட்டர்னாலே பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு முறுக்குனா போவோம். ஸோ அப்படி இருக்க ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கீர் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்கூட்டர். ஸோ M18 வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. ஸோ தெரிஞ்சால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பைக்கும். ஸோ சேம் ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட் கீர் அப்புறம் நியூட்ரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து 3 கீர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுல வந்து கொஞ்சம் மாற்றி செட் பண்ணிட்டாங்க போல். ஸோ ஓனர் வந்து கவனிக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் வந்து தலையில் இருக்குது. ஸோ அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 90-100 வந்து இந்த பைக்கில் வந்து போக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐபிம் லோ பீம் இந்த பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ செம்ம சிம்பிளானதாக ஆர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை வந்து நம்ம ஆஃப் பண்ணால் அதை யூஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணோம். ஸோ செம்ம சிம்பிளான கான்செப்டெலாம் வந்து இந்த பைக் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது பைக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணுறது. ஸோ எப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்னோட சவுண்ட் கேளுங்க, சிங்கிள் ஆர்ன் தான். ஸோ செம்ம லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம பேசிக்காக இருக்கும். ஆனால் வந்து ரொம்பவே ரொம்ப வந்து ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இனோவேட்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே வந்து. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து இந்த சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர பேனெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வரும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்ஜின் சவுண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சைட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து. ஸோ சைட் லாக் இருக்குது. மெயின் லாக் மெயின் சுவிட்சு ஆன் பண்ணுறது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அதை காட்டுறேன். ஸோ இது வேறு சைட் லாக் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ நிறைய வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ பேர் ஒரு சூக்கேஸ் வைக்கலாம் போல, சின்ன சூக்கேஸ் வந்து அந்தளவு வந்து பிளேஸ் இருக்குது. ஸோ ஓனர் பார்த்தீங்கன்னா உள்ள காசுலாம் வச்சுருக்கோம், நம்ம வந்து அப்புறம் ஆட்டையை போட்டலாம். உனக்கு வெக்கமா இல்லை, ஏன் வெக்க பண்ண? ஸோ இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஸ்பேஸ் வந்து இந்த பைக்கில் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு டிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து. இதை ஓப்பன் பண்ணணும்னு ஒரு ஆச்சு இருக்குது, அது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பைக் வந்து ரொம்பவே சேஃபான பைக்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த போல் யோசிச்சிருக்காங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் இந்த ரெண்டுமே வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கு வந்து கீழாக வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஆஃப் பண்ணிட்டு போனோம்னா நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து யாராலுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க பைக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரிங்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து எவ்வளோ சேஃப்டியாக வந்து அந்த காலத்துலேயே வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து இதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம இம்ப்ரெஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஆனால் M8 பார்த்தீங்கன்னா கீ வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிளாசிக்காக வந்து பண்ணியிருக்காங்க டிசைன் வந்து. ஸோ சில மாடிஃபிகேஷனும் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு சொல்கிறேன். ஸோ சீட் செட்டப் வரலாம், ஸ்ப்ளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புல்லெட்டில் வருமே ரெண்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சீட் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லனுக்கும் சரி ரைடருக்கும் சரி செம்ம லாங்கான சீட்டு. ஸோ ரெண்டு பேர் வந்து தாராளமாக வந்து போகலாம். ஸோ செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பின்னாடி வர கேரியர் வந்து இதுக்குள்ளே கிடையாது, இது வந்து ஹீரோண்டா ஸ்ப்ளெண்டருக்குள்ளது. ஸோ இதுக்குள்ளே கேரியர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆல்ட்ரேஷன் ஆனால் டிசைன்வைஸ் பற்றின எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா கீழே காலில் ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த பைக் வந்து கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம ஓடிட்டே பற்றி பேசுவோம். ஸோ அப்படியே வாங்க போகலாம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பைக்குன்னு வருது. ஸோ இந்த ஸ்கூட்டரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 4 கீர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் வந்து உண்மையிலே ஃபீல் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து நார்மல் ஸ்கூட்டர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த த்ராட்டில் கொடுத்தோன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் ஒரு 60-70 அதுக்கு மேலே போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இழுக்கவும் இழுக்காது, ஓரளவு தான் அந்த இது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கீரை போட்டு அப்படி த்ராட்டில் பண்ணோன்னு ஒரு பைக் எப்படி போகுமோ அந்த அளவு ஃபீல் வந்து இருக்குது. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 90-100 வந்து தாராளமாக இந்த பைக்கில் வந்து க்ரூசிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பிரேக்கிங் வந்து சரியில்லனால அந்தளவுக்கு வந்து போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னா. ஆனால் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஃபீல் பண்ணால் தெரியும் கண்டிப்பாக அந்த RX 100 எக்ஸாஸ்ட் வந்து எப்படி ஒரு ஃபேன் இருக்குமோ, ஒரு புல்லெட்டுக்கு எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குமோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. இன்றைக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் வந்து இந்த பைக் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு தரமான ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஸோ அதுவும் 4 கீர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் இனிஷியலாக இந்த பைக்கை கற்றுக்க இந்த ஸ்கூட்டரை கற்றுக்கணுன்ற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் கான்செப்டில் தான் வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் தரமாக கிளாசிக்காக இருக்கும் அந்த ஸ்கூட்டர் ஓட்டும்போது எனக்கு பைக்குன்னு வருது. ஸோ கீரை பற்றி பேசிகிட்டே இருக்கும். ஸோ இந்த கீர் போட்டோமோ பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கீர்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து 30 வந்து ஈஸியாக வந்து போகுது. ஸோ நம்ம வந்து 90-100 இந்த பைக்கில் வந்து அசால்ட்டாக விளாட்லாம் பூந்து அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லோடு நீங்கள் என்ன தான் லோடு வச்சாலும் வண்டி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வலிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ M18 ஒரு மாடல் வந்து இருந்தது. ஸோ இது ஸ்கூட்டர் டைப்லேயே தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி பைக்கு. ஸோ ஏற்கனவே வந்து CD110X வந்து பற்றி போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இது மாதிரி மைலேஜ் வேணும், இது மாதிரி ஏதாவது டெலிவரி ஒர்க் இதுமாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக் வந்து உங்களுக்கு சூஸ் ஆகும். நான் வந்து மேலே ஐகட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்க மாடல் வந்து அது. ஸோ பஜாஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த M18 வந்து உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வண்டி இருந்தது. ஸோ இப்போதைக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேர் அங்கங்கே ஒரு சில வண்டி வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பின்னாடி வந்து ஒரு 100 கிலோ மூட்டை, ஒரு 2 மூட்டை முன்னாடி வந்து காயின்னு வச்சு அடித்தாலும் அந்த லோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து அந்த பைக் வந்து இழுக்கும். ஓ நோ ஸ்கூட்டர் அது வந்து இழுக்கும். ஸோ ஒரு பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் வந்து அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவு வந்து பவர் இருக்கும். ஸோ இந்த பைக் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இருந்தாலும் அதில் இருக்க பவர் இந்த உருவத்தில் இவ்வளோ பெரிய பவரான்றது வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. அந்தளவு வந்து பவர் வந்து இருக்கும். ஸோ கடுகு சிறுத்தாலும் காரம் வந்து குறையாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து பவர் வந்து இருக்குது. ஸோ பிரேக்கிங் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு நாள் வந்து ஒரு லாங் ட்ரிப் மாதிரி போய் பார்ப்போம் இந்த ஸ்கூட்டரில் வந்து. ஸோ இன்னும் இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் ஒர்க்லாம் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து ஓனர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ எல்லாம் பெயிண்டிங் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த ஒரிஜினல் பெயிண்டிங்லேயே வந்து அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாடிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்சால் ஒரு லாங் ரைடு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பைக்கை பற்றி இந்த ஸ்கூட்டரை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்கூட்டரை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஓனர் நம்பர் வேணாலும் ஸோ சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்னாலும் நான் வந்து அவரோட நம்பரை கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் டெஸ்ட், ஸ்பீட் டெஸ்ட் எது வேணாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ உண்மையிலே ஒரு வேறு லெவலான ஸ்கூட்டர்னு சொல்லலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிப்ஸ் அப்படிங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ்